Now we see part 107. So exam results over. The 10 or 12 system now. இதில் வரக்கூடிய எக்ஸாம்பிள் சென்ஸ் ஓவர். நவ் வி கீப் திஸ் அஸ் ஐ. இப்போ இங்க எக்ஸ் லிமிட் என்ன இருக்கு? 0 டு 1. சோ 0 டு a f of x dx இன்டெக்ரல். 0 டு a f of x dx நம்ம என்ன எப்படி எழுதலாம்? இன்டெக்ரல் 0 டு a f of a minus x dx by property 4. This is by property 4. Number la theriyala, just for reference I am telling. So in this way, this also we are writing. Before that, in the x vandu nam 1 minus t appdinu vechiruvom. For convenience we are writing. Therefore dx equal to 1 0 aayiro, idu minus dt. Now limit also getting changed. Yeah. So x ku இந்த லிமிட் என்ன கொடுத்துருக்கு? 0 1. ஸோ அப்போ டி என்ன ஆகும்? எக்ஸுக்கு இங்கே 0 போட்டோம்னா டி வேல்யூ 1. எக்ஸுக்கு 1 போட்டோம்னா 1 மைனஸ் 1 0, இது 0 ஆகும். நவ் வி சேஞ்ச் த லிமிட். ஹியர் ஈக்குவல் டு இன்டெக்ரல், இங்கே ஒரு மைனஸ் 1 இருக்கு இல்லையா, சரி பார்க்கலாம். இங்கே லிமிட் வந்து 1 டு 0, இங்கே 1 இங்கே 0. dx dt, minus dt. This you keep as it is, afterwards you keep. Now for x you are writing 1 minus t, x value to 1 minus t. For x you are writing 1 minus t. Then for 1 minus x and I will t I will get. இந்த எக்ஸ் அந்த பக்கம் போனா மைனஸ் எக்ஸ், டி நமக்கு வந்து எடுத்தா சோ டி பவர் எல். தென் ஃபார் டிஎக்ஸ் மைனஸ் டி டி. ஓகே, இப்போ இங்க மைனஸ் வெளியில் எடுத்துடலாம். இன்டெக்ரல் 1 டு 0, டி உள்ள கொண்டு போயிரு, டி உள்ள கொண்டு போனா 1 இன்டு டி டி பவர் எல். தென் திஸ் ஆல்சோ மைனஸ் டி பவர் எல் பிளஸ் 1 டி டி, கரெக்ட். இப்போ இந்த மைனஸ் அவாய்ட் பண்ணிக்கலாம். நமக்கு யூ வி நோ த ப்ராப்பர்ட்டி, இன்டெக்ரல் ஏ டு பி எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் இன்டெக்ரல் பி டு ஏ எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ். அதாவது லிமிட்டை சேஞ்ச் பண்ணோம்னா பிளஸ் மைனஸ் ஆயிடும். அப்ப இந்த மைனஸ் அவாய்ட் பண்றதுக்கு லிமிட்டை சேஞ்ச் பண்ணிக்கலாம். சோ 0 டு 1 அப்பர் லிமிட்டையும் லோயர் லிமிட்டையும் சேஞ்ச் பண்ணணும்னா இந்த மைனஸ் வந்து அவாய்ட் பண்ணிடுவோம். திஸ் ஆல்சோ பை ப்ராப்பர்ட்டி வந்து. ஸோ டி பவர் என் மைனஸ் டி பவர் என் பிளஸ் 1 டிடி. நவ் யூ இன்டெக்ரேட். ஸோ டி பவர் என் பிளஸ் 1 பை என் பிளஸ் 1 மைனஸ் டி பவர் என் பிளஸ் 2 பை என் பிளஸ் 2. லிமிட்டி 0 டு 1. அப்பர் லிமிட் 1 அப்ளை பண்ணா 1 பவர் சம்திங் சேம். ஸோ 1 பை என் பிளஸ் 1 மைனஸ் 1 பை n plus 2, 0 no need to apply, cross multiply, LCM is n plus 1, n plus 2, so n plus 2 minus n plus 1, so n cancel ஆயிரும், then 2 minus 1, 1, so the answer is 1 by n plus 1, n plus 2. Now we see the answer for the 1 by n plus 1, 1 by n plus 2. So in this sum, we are using two properties. One is integral 0 to a. In the 0 to a, we know this now. F of x dx, the upper limit a by let's report to minus s. And this is the minus avoid pannu appadina, the limit of the change pannikla. Then afterwards, 12th one. Here also we are using the formula integral a to b f of x dx. Every time f of x is equal to equal to integral a to b f of a plus b minus x dx. We are adding the limit. So in this way you are writing. You are writing the formula. இன்டெக்ரல் 5 பை 6
இங்க 5 பை 2 dx, இந்த cos x cos x பை sin x எடுத்துக்கலாம். சோ இங்க எடுத்து dx எடுத்துட்டு cos x கேன் பி ரிட்டன் as cos x பை sin x. அப்ப இந்த டினாமினேட்டர்ல ஒரு சைன் வருமா, அந்த சைன் எங்க போயிடும், நியூமரேட்டர் போயிடும். சோ ரூட் ஆஃப் sin x பை டோட்டலா இந்த இடத்துல கிராஸ் கறி ஒன்னு ஸ்டெப் எழுதி எடுக்கணும். சோ இங்க dx 1 பிளஸ் ரூட் ஆஃப் cos x பை ரூட் ஆஃப் sin x, இந்த இடத்துல dx எழுதிட்டோம். சோ திஸ் இஸ் ஈக்குவல் டு லிமிட் 5 பை 6 இங்க 5 பை 2 இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்குவோம், அதுக்கப்புறம் அது நியூமரேட்டருக்கு கொண்டு வந்துடும். சோ ரூட் ஆஃப் sin x பை இந்த இடத்துல ரூட் ஆஃப் sin x பிளஸ் ரூட் ஆஃப் cos x then dx. cot வந்து cos பை sin, அதுக்கப்புறம் எல்சிஎம் எடுத்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம், அது வந்து நியூமரேட்டர் போயிடுச்சு. தென் திஸ் இஸ் சிடி ப்ராப்பர்ட்டி. நவ் யூ அப்ளை த ப்ராப்பர்ட்டி. சோ இன்டெக்ரல் 5 பை 6 டு 5 பை 2 ரூட் ஆஃப் sin 5 பை 2 பிளஸ் 5 பை 6 மைனஸ் x இங்க dx, தென் த ஹோல் பை ரூட் ஆஃப் sin 5 பை 2 5 பை 6 மைனஸ் x பிளஸ் ரூட் ஆஃப் cos 5 பை 2 5 பை 6 மைனஸ் x. அதுதான் dx வந்து நல்லா தான் தாண்டி சொல்லுங்க. இந்த இது வந்து ஓலர். சோ இது நம்ம ஆட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும், 5 பை 2 தென் 5 பை 6. சோ இது இங்க வந்து இன்டு 3 இன்டு 3 6. சோ 4 பை பை 6. இஃப் யூ கேன்சல் யூ ஆர் கெட்டிங் 2 பை பை 3 இதுல 5 பை 6 இங்க 3. சோ 3 பை பிளஸ் பை 4 பை. சோ 2 பை பை 3. சோ ஹியர் யூ ஆர் ரைட்டிங் சைன் 2 பை. சாரி ஐ ஹேவ் ரிட்டன் தி க்வெஸ்சன் ராங். நெட்ல 5 பை 3 here also 5 by 3 everything we change 5 by 3 first line is left la 5 by 3 so now we can write left la 5 by 2 varu yeah this is equal to 5 by 2 appo so, limit 5 by 6 5 by 3 sin of 5 by 2 minus x by இதுல ரூட் இருக்கு, then root of sin of 5 by 2 minus x plus root of cos of 5 by 2 minus x இதுல dx, then sin of 90 minus theta cos theta. So equal to integral 5 by 6 இங்க 5 by 3 sin of 90 minus x cos x. So root of cos x by root of sin x plus root of cos x இங்க dx. இதை 2 வச்சுட்டு இது பிகினிங் வைஸ் ஐ எடுத்துட்டு இந்த க்வெஸ்சன் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல இது பிகின் பண்ணல, திஸ் ஆல்சோ கீப் இட் அஸ் ஐ அண்ட் மார்க் இட் அஸ் 1. எல்லாமே எக்ஸ்பேண்ட் பண்ணி இந்த ஸ்டெப்ல நம்ம ஐன்னு வச்சுக்கிறோம். மார்க்கெட் ஆஸ் 1 திஸ் இஸ் 2 நவ் ஆட் 1 அண்ட் 2. சோ இப் ஆட் 1 அண்ட் 2 யூ ஆர் கெட்டிங் 2i. சோ நியூமரேட்டர் டினாமினேட்டர் சேமா இருக்கறனால அப்படியே டைரக்டா ஆட் பண்ணிக்கலாம். இங்க sin x ஹியர் ஆல்சோ sin x இங்க cos x. சோ இங்க அப்படியே என்ன ஆயிடும், கேன்சல் ஆயிடும்.
சோ இந்த இடத்துல லிமிட் என்ன இருக்கு? த சேம் 5/6 இங்க 5/3. சோ டோன்ட் பிரிண்ட் பேஸ் த So now you write 2i equal to integral 5/6, 5/3. இதெல்லாம் கேன்சல் ஆயிடுச்சு இல்லையா? இப்ப இங்க வெறும் இங்க 1 இருக்கும். அப்ப x இங்க முன்னாண்ட 2i equal to x limit 5/6, here also 5/3. Now we apply the limit. So equal to upper limit minus lower limit. Yeah. Inge into 2. Inge into 2. So 2π minus 5 by 6. Therefore 2i okay. So i equal to 5/12. So this question is very very important question. So many times it is repeated for the exam. This also important. கொஞ்சம் neatness இல்லைன்னு நினைக்கிறேன், but no place. இங்க வந்து காட் வந்து காஸ் பை சைன் எழுதுறோம், அதுக்கப்புறம் எல்சிஎம் எடுத்து இதெல்லாம் ஈஸியான ஸ்டெப் தான். இது வந்து இந்த லிமிட் வந்து நான் 5/2 எழுதியிருந்தேன், இட் இஸ் 5/3. எல்லாமே வேற வேற யூ நீட் யூ சேஞ்ச் இட். பட் ரொம்ப ஈஸி சம்பந்தி. இங்க சைன் ஆஃப் 90 மைனஸ் தீட்டா காஸ் தீட்டாங்கிறத மட்டும் அப்ளை பண்றோம். இங்க 2i லாஸ்ட்ல i அப்படின்னு. தேங்க்யூ.